ஹே விளம்பி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 அன்று, அதாவது வியாழக்கிழமை பகல் 12:42 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் ராகுவும் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும், ஆனால் ராகு கேது இரண்டு மட்டும்தான் பின்னோக்கி செல்லக்கூடியவை. ஒரு பழமொழியே இருக்கிறது, ராகுவைப் போல் கொடுப்பானும் இல்லை, கேதுவைப் போல் கெடுப்பானும் இல்லை என்று. அதாவது ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பாராம். பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைய வைத்து விடுவார் இந்த ராகு. அதே நேரத்தில் ஒருவர் ஜாதகத்தில் கேது நன்கு பலம் பெற்றிருந்தால் ஞானம் நல்ல அதிகரிக்குமாம், நல்ல அறிவாற்றல் சிந்திக்கும் திறன் அதிகரிக்குமாம். அதனால்தான் கேதுவை போல் கிடைப்பானும் இல்லை என்று சொன்னார்கள். பின்னோக்கி செல்லும் இந்த இரண்டு கிரகங்கள் தான் நம் வாழ்க்கையில் நம்மை முன்னோக்கி செல்ல வழிவகுக்கும். அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்பொழுது ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அதே நேரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேது சஞ்சரிக்கப் போகிறார். சகல யோகங்களையும் தருவது சர்ப்ப கிரகங்கள் தான் என்றும், பண வரவை பெருக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவை பாம்பு கிரகங்கள் என்றும் நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். நமது ஜாதகத்தில் யோகம் தரும் விதத்தில் ராகு கேதுக்கள் சஞ்சரித்தால் பண மழையிலும் பாராட்டு மழையிலும் நனையலாம், தொழில் அதிபராகவும் திகழலாம், அரசியலிலும் நன்கு பிரவேசித்து பெரும் பதவியை கூடிய சீக்கிரத்தில் அடையலாம். ஒருவரின் சுய ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும். நவ கிரகங்கள் என்று அழைக்கப்படும் 9 கிரகங்களில் புதனை விட செவ்வாயும், செவ்வாயை விட சனியும், சனியை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகுவும், ராகுவை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள். ராகு ஆசைக்கு காரகர், கேது மோட்சத்திற்கு காரகர். இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த வீடு ஆட்சி வீடு கிடையாது. இவர்கள் யாருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறார்களோ அதனுடைய பலனையே செய்வார்கள். ஒவ்வொரு ராசியிலும் 1.5 ஆண்டுகள் தங்கி சுப அசுப பலன்களை தந்துவிடுவார்கள். 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த ராகுக்கேது பயிற்சி தான் இப்பொழுது நடைபெறப் போகிறது. அதாவது வரும் 27/7/2017 அன்று. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் ராகுக்கேது 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார்கள். அதாவது ராகுக்கேதுவுக்கு 3, 7, 11 பார்வைகள் மிக விசேஷமானது. அதாவது ஜாதகத்தில் ராகு கேது ஆகிய இரண்டும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் அமைந்திருந்தால் நல்ல வலுவான பலன்களை தருவார்கள், பெருத்த யோகம் உண்டு.